வணக்கம். இது வரைக்கும் நாம பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய மர்மப்பெண் பேரழகி நந்தினியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய கடைசி பாகம் ஆதித்த கரிகாலன் சோழ பேரரசனுடைய பட்டத்துக்குரிய இளவரசன் எப்படி கரும்பு சம்புரையர் மாளிகையில கொல்லப்படுறார் அப்படின்றத பார்த்து இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் நந்தினி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்காங்க. தலைவிரி கோலமா பல்லக்கல வந்திருக்காங்க. அதே சமயம் ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் வந்திருக்காங்க. அவங்க கையோட ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு 3 இல்ல 4 வயசு இருக்கலாம். நந்தினி தன்னோட ஒரு வாள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வாள் பாண்டியனுடைய வாள். அதை அவங்க தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த வாள் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பையன் முன்னாடி வச்சு நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் ஒரு சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்து காட்டுக்கு நடுவில் வைக்கிறாங்க. அதுல அந்த சின்ன பையனை உட்கார வச்சு சக்கரவர்த்தி வாழ்கன் கோஷம் போடுறாங்க. அந்த குழந்தை கையில அந்த வாளை கொடுக்கறாங்க. அந்த குட்டி பையன் பேச ஆரம்பிக்கிறான். நந்தினிய பார்த்து, நீ தானமா என்னுடைய அம்மான்னு கேக்குறான். அதுக்கு நந்தினி, ஆமாப்பா நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் என் பக்கத்துல நிக்கக்கூடிய இந்த பெண் அம்மான்னு கூப்பிட சொல்றா? அவ ஏன் என்ன வளர்த்துட்டு இருக்கா? நீ வந்து உன்னோடய என்ன கூட்டிட்டு போயிடு, நீயே என்னை வளர்த்துக்கோமான்னு சொல்றான். அதுக்கு நந்தினி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோப்பா, நான் உன் கூடி வந்துடுறேன்னு சொல்றாங்க. இப்போ ரவிதாசன் பேச ஆரம்பிக்கிறான். குழந்தையோட கையில வாள் இருக்கு. இந்த வாளை அந்த குழந்தை யார் கையில கொடுக்குதோ அவங்க தான் ஆதித்த கரிகாலனை கொன்னு பழி தீக்கணும். ஒருவேளை அவங்களால அந்த சமயத்துல கொல்ல முடியலனா பக்கத்துல யாரு இருந்தாலும் அந்த வாளை வாங்கி கொன்னுடணும் அப்படின்ற சபதத்தை எடுத்துக்கிறாங்க. இதுக்கு நந்தினியும் உடன்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த காட்டுல இருந்து கலைஞ்சு போறாங்க. இவ்வளவு விஷயங்களையும் வந்தியத்தேவன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். இவன் என்னென்ன வார்த்தைகளை சொல்றாங்க அப்படின்றத அவன் காதல விழலனாலும் ஏதோ சதித்திட்டம் போடுறாங்க அப்படின்றத மட்டும் தெரியுது. அவனை கைகளையும் கால்களையும் ரவிதாசன் கட்டி போட்டிருக்கான். நந்தினி கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்தும் போது நந்தினி அவனை உயிரோட மன்னிச்சு விட்டுடுறான். அதுக்கான காரணம் என்னன்னா, வந்தியத்தேவன் மட்டும்தான் நந்தினியோட அழகில மயங்கி இருக்க மாட்டான். அவனுடைய இருதயம் வந்து தூய்மையான இருதயம் போல. அந்த இருதயம் நந்தினிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆதித்த கரிகாலன் கிட்ட ஆழ்வார்க்கடியான்னு பேசிட்டு இருக்கான். நீ கடம்பூர் சம்பூராய மாலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குரலை கேட்ட உடனே ஆதித்த கரிகாலன், இந்த குரல் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆழ்வார்க்கடியான் சோழ பேரரசனுடைய ஒற்றன். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க வீரபாண்டியனை தேடிக்கிட்டு வைகை ஆத்து மலையில நடந்துட்டு இருந்தீங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு குரல் சொல்லிச்சு இல்லையா? அந்த வீரபாண்டியன் நந்தினியோட வீட்டில் தான் இருக்கான், கண்டுபிடிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னது நான் தான். இதை கேட்ட உடனே ஆதித்த கரிகாலனுக்கு அளவுகடந்த கோபம் ஆயிடுது. நீ ஏன் உன்னை வெளிப்படுத்திக்கவே இல்ல? நான் அன்னைக்கே உங்ககிட்ட பல முறை கேட்டேன்ல, யார் நீ வெளியே வந்து உன்னை வெளிப்படுத்திக்கோன்னு. ஆனா நீ வெளிப்படுத்திக்காம இன்னதுதான் சரின்னு ஏன் சொன்ன? ஏன்னா என்னால நந்தினியை பகச்சிக்க முடியல. அப்ப நான் பகச்சிக்கனா பரவாயில்லையான்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நந்தினி இப்போ கடம்பூர் சம்பூரையர் மாளிகையில இருக்கா. அவளுக்குள்ள பல மன கஷ்டங்கள் ஏற்படுது. அவளால நிம்மதியாவே இருக்க முடியல. அவளும் கிட்டத்தட்ட தூங்கி 3 வருடங்கள் ஆகுது. எப்பப்பெல்லாம் தூங்குறாளோ, தூங்க முயற்சி பண்றதுக்காக கண்களை மூடுறாளோ, அந்த சமயத்துல வீரபாண்டியனுடைய தலை மட்டும் வந்து அவகிட்ட பேசிட்டு போற மாதிரி அவளுக்கு தோணுது. எப்ப நீ பழிதீக்க போற, எப்ப உன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற போற, நான் அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அவளுடைய காதல விளையாடுறது போல தோணிட்டு இருக்கு. அதனால அவளுக்கும் நிம்மதி இல்லாம தான் இருக்கா. நந்தினி பழுவேட்டரையர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் உள்ளுணர்வு ஏதோ எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கு, ஆதித்த கரிகாலனுக்கு ஏதோ ஆபத்து வரும்னு சொல்லுது. ஒருவேளை நீங்க இங்க இருந்தீங்கன்னா அந்த பழி உங்க மேல வரலாம். ஏன்னா சோழ பேரரசை காப்பாத்துறதா சபதம் எடுத்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களதான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க, போயிடுன்னு வற்புறுத்தி அவங்களை அனுப்புறாங்க. பழுவேட்டரையரும் கிளம்பி போறாரு. ஆதித்த கரிகாலனும் வல்லவராயனும் கடம்பூர் சம்பூரையர் மாலைக்கு வந்துடுறாங்க. வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் கிட்ட நந்தினி உங்களுடைய தங்கை முறை அப்படின்றத சொல்றாரு. இந்த கேட்ட ஆதித்த கரிகாலன் யோசிக்கிறாரு. ஓ, அதனாலதான் நம்ம பாட்டி நந்தினி கிட்ட பேச விடாம தடை பண்ணிருக்காங்க. முதல்ல சொல்லியிருந்தா இவ்வளவு குழப்பங்கள் வந்திருக்காதுல்ல. நான் என் தங்கச்சிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். அவளுக்கு மனசுக்கு பிடிச்சனா நானே கொண்டுட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்டியாகணும் துடியா துடிச்சிட்டு இருக்காரு. நந்தினியோட தாயார் ஒரு காட்டு மனுஷி. நிறைய 4 கால் விலங்குகள் அவங்களுக்கு மோசம் பண்ணிருக்கு. இருந்தாலும் மனிதர்களை விட அவ்வளவு மோசம் இல்லை. நந்தினிக்கு 2 கால் மனிதர்கள் அவ்வளவு துரோகங்களை பண்ணிருக்காங்க. நந்தினி யாரெல்லாம் விரும்புறாங்களோ, நந்தினி யாரையெல்லாம் விரும்பினாங்களோ, ஒன்னு அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க, இல்ல அவங்க உயிரோடய இருக்க மாட்டாங்க. எல்லாருடைய கண்களும் நந்தினியோட அழகு மேல மட்டும்தான் இருந்துச்சு. அவனுடைய மனசை யாருமே புரிஞ்சுக்கிறதுக்குல்ல. சின்ன வயசுல இருந்தே இப்படிப்பட்ட பல கஷ்டங்களை நந்தினி பார்த்து வளர்ந்ததால அவங்களுக்கு போக போக இந்த துரோகங்களை பார்த்து பழி உணர்ச்சி தான் அதிகமாயிடுச்சு. துரோகம் யார் பண்ணாலும் பழி வாங்கணும் அப்படின்ற மனநிலைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. நந்தினி வீரபாண்டியன் கிட்ட பேசுறதா நினைச்சு மேல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. கொன்னு பழி தீக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு, நான் பழி வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன ஆகுன்றது எனக்கே தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சொர்க்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, சொர்க்கத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்க. நான் கொன்னு பழி தீத்த பின்னாடியாவது என் நிம்மதியை தூங்க விடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆதித்த கரிகாலன் என்ன சொல்லியும் கேட்காம நந்தினி கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு கிளம்புறாரு. நந்தினி
ஆதித்த கரிகாலனுடைய தங்கை முறை அப்படின்ற விஷயத்த நந்தினி கிட்ட சொல்லிட்டோம்னா நந்தினி ஆதித்த கரிகாலனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம காப்பாத்திடுவா அப்படின்ற நம்பிக்கையில வந்தியத்தேவன் நந்தினியை பாக்கிறதுக்காக போறான். ஆனாலும் நந்தினி நம்ப மாட்டான். வந்தியத்தேவனுக்கு சட்டுன்னு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால அவன் அம்மாவுடைய கதையை எடுத்துக்குவான். யோசிச்சு பாரு, உங்க அம்மா எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனு. அந்த நல்ல மனுஷிக்கு சுந்தர சோழர் துரோகம் பண்ணி இருந்தாலும் அவன் எப்பயுமே சுந்தர சோழருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல எவ்வளவு முனைப்பா இருந்தாங்க. ராஜராஜா சோழன் தண்ணியில விழும்போது காப்பாத்தி கொடுத்ததும் அவங்கதான். ஆதித்த கரிகாலனுடைய உயிருக்கு ஆபத்தா இருக்கும்போது காப்பாத்தி கொடுத்ததும் அவங்கதான். அப்படிப்பட்ட நல்லவங்க நீ செய்ய போற காரியத்தை நல்லதுன்னு எடுத்துக்குவாங்களா, யோசிச்சு பாருன்னு சொன்ன உடனே நந்தினி அழ ஆரம்பிச்சிடுற. நந்தினி சொல்லுவாங்க, பிறந்ததுல இருந்து எங்க அம்மா முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கும் போது சட்டுன்னு மொழி போந்துரும். அப்ப கண்ணு முழிச்சு பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உருவம் என் முகத்தை உத்து பார்த்துட்டு இருக்கோம். நான் நினைச்சுக்குவேன், தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய ஆவி வெளியே போயிட்டு திரும்பவும் வரும்போது நம்முடைய முகத்தை உத்து பார்த்துட்டு இருக்கேன்னு. ஆனா இப்போதான் தெரியுது அவங்க என்னுடைய அம்மானு. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணனா நான் பழி வாங்கறதுல இருந்து விலகிடுறேன். நந்தினி அந்த வாள் எடுத்து வந்தியத்தேவன் கையில குடுக்க போவாங்க. வந்தியத்தேவன் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்கம்மான்னு சொல்லும்போது எனக்கு ஒரே ஒரு முறை எங்க அம்மாவுடைய முகத்தை பார்த்தா மட்டும் போதுன்னு ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. ஆனா நந்தினி கடம்பூர் சம்புவராயர் மாலைக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துடும். ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் சோழ பேரரசை கொல்றதுக்காக சுரங்கப்பாதை வழிய ஆயுதங்களோட போவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மந்தாகினி தேவி அந்த ஆயுதத்தை எரியும் போது அந்த ஆயுதத்தை தான் வாங்கி சுந்தர சோழரை காப்பாத்தி அவங்க உயிரை விட்டுருவாங்க. இந்த விஷயங்கள் வந்தியத்தேவனுக்கும் சரி நந்தினிக்கும் சரி தெரியாது. அதனால வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருப்பான் இந்த வேண்டுகோளை எப்படி நிறைவேற்றுறதுன்னு. அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆதித்த கரிகாலன் வரக்கூடிய சத்தம் கேட்கும், வாளும் கீழே விழுந்துடும். இப்போ வந்தியத்தேவன் வேட்டையபுரம் அரண்மனையில சுரங்க பாதையில நிக்கிறான். அவனுக்கு என்ன பயம்னா எந்த ஒரு ஆபத்தும் வராம ஆதித்த கரிகாலனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒளிஞ்சு நிக்கிறான். ஆதித்த கரிகாலனுடைய மனோபாவம் கடம்பூர் சம்போராயர் மாளிகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய உள்ளுணர்வு இங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத அவருக்கு உணர்த்திடும். ஒன்னு நந்தினி சாகனம் இல்ல நாம சாகனம் அப்படின்ற முடிவோட தான் அவர் இங்க வந்திருப்பாரு. வந்ததுக்கு பின்னாடிதான் நந்தினி நம்முடைய சகோதரி அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. நேரம் நந்தினி வந்து சந்திப்பாரு. கீழே இருக்கக்கூடிய வாழை பாப்பாரு, அதை கையில எடுத்து நந்தினி கையில கொடுப்பாரு. நந்தினி உன்னுடைய பழி தீர்த்துக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு, நீ என்ன கொன்னு பழி தீர்த்துக்கோ. நான் வந்து உனக்கு மிகப்பெரிய துரோகங்களை பண்ணிட்டேன், உன்னுடைய காதல அழிச்சிருக்கேன், உன்னுடைய காதலான கொன்னு இருக்கேன். நீதான் என்னுடைய தங்கச்சின்னு தெரிஞ்ச பின்னாடி எனக்கு குற்ற உணர்ச்சி இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. நந்தினி அந்த வாழை வாங்கினாலுமே அதுக்கான துணிவு அவங்க மனசுலயும் இருக்காது கையிலையும் இருக்காது. ஆதித்த கரிகாலனே மறுபடியும் சொல்றாரு, நீ என்னுடைய தங்கை அப்படின்ற விஷயத்த வந்தியத்தேவன் சொன்னான், ஆனா இப்ப வரையிலையும் என்னால நம்ப முடியல. இப்பவும் ஒண்ணும் கேட்டு போகல, எனக்கு ராஜ்யம் எதுவும் வேண்டாம், வா நம்ம எங்கேயாவது தூரதேசத்துக்கு போய் சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதுக்கு நந்தினி சொல்றாங்க, நீங்க மட்டும் கஷ்டப்படல, 3 வருஷமா நானும் கஷ்டப்பட்டு இருக்கேன், இது எதுவுமே ஒரு முடியாத கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாக்குவாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நேரம் நந்தினியோட குரல் உயர்ந்து ஒழிக்குது, இன்னொரு நேரம் ஆதித்த கரிகாலனுடைய குரல் உயர்ந்து ஒழிக்குது. இவங்களுடைய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்க அந்த சமயத்துல பல பேர் பல இடத்துல இருந்தும் அந்த இடத்துக்கு ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலேயே. ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் ரகசிய பாதை வழிய வேட்டை மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. கடம்பூர் சம்போராயர் மாளிகையினுடைய இளவரசன் கந்தன்மாரனும் அவனுடைய சகோதரி மணிமேகலையும் வேட்டை மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. பெரிய பழுவேட்டரையருக்கு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம், வயசு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நந்தினியை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்றதெல்லாம் தாண்டி சோழ பேரரசுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகத்துக்கு வர அவரும் அவசர அவசரமா சுரங்கப்பாதை வழியா வந்துட்டு இருக்காரு. எந்த அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறதுக்காக வந்தியத்தேவன் கூப்பிடுற தூரத்துல நின்றுட்டு இருக்கான். அப்படி நின்றுட்டு இருக்கும் போது அப்போதான் நந்தினி ஒரு வார்த்தையை சொல்றான், நீ என்னுடைய வந்து சகோதரன் கிடையாது, என்னுடைய அப்பா யாருன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு ஆதித்த கரிகாலனுடைய காதல இவர் தான் சொல்லி முடிக்கிறாங்க. அந்த நபர் யார் அப்படின்றது ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கு மட்டும்தான் தெரியும். வந்தியத்தேவன் பக்கத்துல இருந்தாலும் அவனுடைய காதல சரியா விழாது, அவருக்கு பின்னாடி பழுவேட்டரையர் இருப்பாரு, அவருடைய காதலையும் சரியா விழாது. ஆதித்த கரிகாலன் திகைச்சு நிற்பான். அப்பவும் நந்தினி சொல்லுவாங்க, 3 வருஷமா நரகமான வாழ்க்கையை தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களை பிரிஞ்சு வந்த பின்னாடி என்னுடைய மனசுல உங்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை, உங்களுடைய ஞாபகம் தான் முழுக்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சத்தம் கேட்கும். நந்தினி திரும்பி பார்க்கும்போது ஆதித்த கரிகாலன் கீழே விழுந்திருப்பான். அவனுடைய உடம்புல பாண்டியனுடைய வீரவாள் பாஞ்சிருக்கும். வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ற அதே சமயத்துல பின்னாடி இருந்து யாரோ வந்தியத்தேவனுடைய கழுத்தை நெரிப்பாங்க. அதெல்லாம் மயக்கமாகி வந்தியத்தேவனும் கீழே விழுந்துருவான், விளக்கும் அணைஞ்சு போகும். வந்தியத்தேவன் கண்முழிச்சு பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க, ஆதித்த கரிகாலனுடைய உடல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஆதித்த கரிகாலன் இறந்த பின்னாடி ஆபத்துதைகள் துணையோட நந்தினியும் தப்பிச்சிடுறா. அவ அந்த சுரங்கப்பாதை வழியா காட்டுப்பாதைக்கு வந்துடுறான். பெரிய பழுவேட்டரையர் மயக்கமா இருந்ததுனால அவரையும் தூக்கிக்கிட்டு இவங்க இந்த காட்டுப்பாதையில வந்து கிட்டத்தட்ட 3 நாள் பயணப்பட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள இப்போ இருக்காங்க. பெரிய பழுவேட்டரையர் கண்ணு முழிச்சு பார்த்து நந்தினியை பார்த்து கோவப்படுறாரு, ஆத்திரப்படுறாரு. நந்தினி பதில் எதுவுமே சொல்லாம
அவருக்கு கஞ்சி குடிப்பாட்டிட்டு இருக்காங்க. அந்த கஞ்சி கலையத்தையும் தூக்கி போட்டுடுறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களுடைய செல்வாக்கை நான் பயன்படுத்திக்கிறேன், உங்களுடைய செல்வங்களை பயன்படுத்தி என்னுடைய சூழ்ச்சிக்கு உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயத்த நான் உறுதியா சொல்றேன், திருமணமான நாள்ல இருந்து இன்னி நாள் வரையிலும் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது. தமிழ் பண்பாடுல ஒரு பொண்ணாதான் இப்ப வரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு மனைவி ஆகி இப்போ என்னென்ன குறைகளை நான் விட்டனோ அதத்தனையும் உங்களை நிவர்த்தி பண்ணி விடுறேன்னு கையெடுத்து கும்பிடுறா. அப்போ பெரிய பழுவேட்டரை தேடிக்கிட்டு சின்ன பழுவேட்டரையர் ஆழ்வார்க்கடியான் எல்லாருமே வந்துடுறாங்க. நீ எம்மல எவ்வளவு அன்பா இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நானும் சேர்ந்து பல பெருமாள் கோவில்களுக்கு போன நீ ரொம்பவும் ஆசை வச்ச, அந்த ஆசை நிரசையாவே ஆயிடுச்சு. எது சின்ன உதவி மட்டும் பண்ணு, என் அம்மாவை மட்டும் என் கண்ணு முன்னாடி காட்டு, நான் பிறந்ததுல இருந்து அவங்களை பார்த்ததே கிடையாதுன்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அப்போதான் ஆழ்வார்க்கடியன் சொல்றான், உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. இதை கேட்ட உடனே நந்தினி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டு சின்ன பழுவேட்டரையர் கொண்டு வந்த குதிரையில ஒன்னு எடுத்துட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்றான். சின்ன பழுவேட்டரையர் தடுக்க முயற்சி பண்றாரு, பெரிய பழுவேட்டரையர் வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. நந்தினி தப்பிச்சு போயிட்டா. இதை கவனிச்சு பார்த்தோம்னா இந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு இடத்துலயும் ஆழ்வார்க்கடியா நந்தினியை பார்த்து சகோதரின்னு சொல்ல மாட்டான். அப்ப என்னன்னா ஆழ்வார்க்கடியானுடைய மனசுலையும் நந்தினி மீதான ஒரு விதமான அன்பு இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நந்தினியை எந்த ஒரு இடத்துலயும் சந்திக்கவே மாட்டோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குந்தவை ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப குந்தவை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மந்தாகினி தேவியை விட்டு நம்ம அப்பா பிரிஞ்சு போன 2 வருஷங்கள் கழிச்சுதான் அவங்க கர்ப்பமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால சுந்தர சோழர் நம்ம நந்தினியோட அப்பா இல்ல. ஒருவேளை நந்தினி வீரபாண்டியன் அவங்க அப்பான்னு சொல்லியிருப்பாங்களோன்னு அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அப்பான்னு சொல்றவங்களா இருந்தா எதுக்காக ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்ட போகும்போது காதலன் சொல்லியிருக்கணும்னு அவங்களுக்குள்ளேயே ஆலோசனை பண்றாங்க. அதுக்கு குந்தவை சொல்றாங்க, ஆதித்த கரிகாலன் ரொம்ப அதிகபட்சமான கோபத்துல இருக்கும்போது யாருடைய வார்த்தையும் அவனுடைய காதல விழாது, ஒருவேளை தந்தைன்னு சொன்னதை இவன் ஒருவேளை காதலன் எடுத்துட்டு இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் ஆலோசனை பண்றாங்க. பழுவேட்டரையர் மேல விசாரணை வந்து அந்த விசாரணை சபையில பழுவேட்டரையர் என்ன சொல்றாருன்னா, வீரபாண்டியன் தான் நந்தினியோட அப்பா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா யோசிச்சு பார்த்தோம்னா அவனுடைய அப்பா யாருன்றத ஆதித்த கரிகாலனுடைய காதல் தான் இவங்க சொல்லுவாங்க. அது வந்தியத்தேவனுக்கே கேட்டிருக்காரு. வந்தியத்தேவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பழுவேட்டரையருக்கு எப்படி கேட்டிருக்கோம்? மந்தாகினி கர்ப்பமாகி அவனுக்கு மனநிலை சரியில்லாம போன உடனே நம்ம பாட்டி செம்பியன் மாதேவி அரண்மனை தோட்டத்துல வச்சு பராமரிச்சாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. 1 குழந்தை நந்தினி, இன்னொரு குழந்தைய செம்பியன் மாதேவி தத்து பிள்ளையை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவர் தான் மதுராந்தகர். அதனாலதான் நந்தினி மதுராந்தகருக்கு சக்கரவர்த்தி பாட்டம் வேணும்ன்றதுக்காக ரொம்பவே போராடினாங்க. ஆதித்த கரிகாலனை கொன்னது யாருன்னு, நந்தினியோட அப்பா யாருன்னு நந்தினிக்கு மட்டும்தான் விடை தெரியும். ஆதித்த கரிகாலன் இறந்த பின்னாடி அருள்மொழிவர்மன் அதாவது அவருடைய தம்பி ராஜராஜ சோழன் அரசராயிடுவாரு. அப்போ அவர் இதை பத்தி எதுவுமே விசாரிக்க மாட்டாரு. மதுராந்தகர் இறந்த பின்னாடி நந்தினியே ராஜராஜ சோழனை தேடி போய் அந்த உண்மைகளை சொல்லுவாங்க. நந்தினியும் இறந்த பின்னாடிதான் ரவிதாசனையும் அவனுடைய கூட்டாளிகளையும் தீர விசாரிச்சு அவங்க சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அவங்க அகதிகளா நாட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுவாரு. இது வரைக்கும் பொன்னியின் செல்வன்ல வரக்கூடிய மர்மமான பெண் நந்தினி யாரு, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்றத இந்த வீடியோ விளக்கமா பார்த்தோம். இதோட நிறைவு பெறுது. நன்றி, வணக்கம்.